வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கோமி கேன் கம்யூனிகேட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தன்னோட ஸ்கூல் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, கோமி வந்து நேரமாக உட்காந்துட்டாங்க, டடனவும் நேரமாக வந்துட்டாங்க. கிளாஸில் யாரும் இல்லை. கோமி நீ எதுக்கு இவ்வளோ நேரமாக வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, கோமி வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன லெட்டர் அப்படின்னு பிரித்து பார்த்தா, உங்கள் காலகளியில் ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியே இதை எழுதிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் காமெடியே இல்லை. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகணும்னா ஒரு ஜோக் சொல்லி சிரித்து பேசணும் அப்படின்னாங்க. சரி, நல்லா ஜோக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜோக் எழுதி தராங்க. நீ சொல்கிற ஜோக்கில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிலைமை வேணும் கோமி அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, கோமி வந்து ஒரு மாதிரி நடந்து போயிட்டு வெளியே போயிட்டாங்க. திடீர்னு கோமிக்கிட்டிருந்து ஒரு கால் வருது, சைலண்ட்டாக ஒரு வாய்ஸ் வருது, இன்னொரு ஜோக் சொல்கிறாங்க. சரி, நல்லா தான் இருக்குது ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்திங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிறாங்க. திடீர்னு அங்கே பார்த்திங்கன்னா அங்கே நாஜிமிட்டாங்க. ஏ, எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள், சம்மர் வந்தோடனே. அது சரி, இந்த கேவலமான ஜோக்கு யார் என்கிட்ட எழுதி வச்சது அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாமே கோமியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏய் டடனோ நீ ஏதாவது ஜோக் சொல்கிற அப்படிங்கும்போது டடனை வந்து யோசிக்கிறாங்க. சரி, அப்போ உனக்கு எதுவுமே வராதுட்டு இருக்குது. ஏய் கோமி, நம்ம வேணால் எங்கள் மறுபடியும் எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கோமி வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஏதோ ஒரு மூஞ்சி வைக்கிறாங்க. சரி, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வா, அப்போ நம்ம உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு மாலுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலுக்கு போகிறது எனக்கு ரொம்பவே பயம், ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பயப்படாத அங்கே டடனவும் வருவோம் அப்படிங்கிறாங்க. நானா உங்கள் லேடிஸ் நீங்கள் போகிறீங்க, நாங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, அவன் நீயும் வருவேன், நீயும் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஷாப்பிங் பேக்கில் தூக்கிட்டு வரதுக்கு ஆள் வேணும்ல, நீயாவது வாடா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வரேன் அப்படிங்கிறாங்க. ஏ ஹிமிங்கோ, நீயும் வரையன் எங்கள் கூட ஷாப்பிங் அப்படிங்கும்போது, ஆ உங்கள் நாய் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டுருக்குறாங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஒடுக்கிட்டுருக்குறாங்க, யாரும் இல்லை, யாமை தான். மாலுக்குள்ளே போனோன்னே, ஓய் கோமி எவ்வளோ சர்ப்ரைஸிங்க, நான் வந்து உன்னை எப்படியோ மீட் பண்ணியிருக்கிறேன் பார்த்தே அப்படிங்கிறாங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் கோமி வந்து மீட் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது, வா நீ ட்ரெஸ் எடுக்க வந்தியா, நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுறேன், நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரெஸ்ஸை எங்கே எடுத்துருக்கு அப்படிங்கும்போது, நான் ட்ரெஸ்ஸை எப்பவுமே எடுத்ததில்லை, எங்கள் அம்மா தானக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை ஆச்சரியப்பட்டுட்டு, சரி அப்போ இதெல்லாமே ஒரு நம்ம ஒரு கேம் எடுத்துக்கலாம், கோமிக்கு வந்து ஒரு நம்ம ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ ட்ரெஸ்ஸா, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு யாமி வந்து எல்லாருமே செம்ம டென்ஷனில் இருக்கிறாங்க. அப்போ சரி வாங்க கோமிக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கோமி தனியாக நின்று இருக்கிறாங்க, எல்லாருமே கோமி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி, இது என்னோடய ட்ரெஸ் செலெக்ஷன் பாருங்கள், ஏ கோமி வெளியே அப்படின்னு நாஜிமி கூப்பிட்றாங்க. ஸோ நாஜிமியோட சைனீஸ் கலெக்ஷன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு வராங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மார்க் தராங்க, 10, 5, 8 அந்த மாதிரி. இவங்க மார்க் கொடுக்குறது இல்லாமல் கோமியும் மார்க் கொடுப்பாங்க, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஸோ கோமி வந்து பிடிக்கல. அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா யாமை வந்து சொல்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா தன்னோட பட்ஜெட்டுக்கு அதிகமாக ஒரு 10,000 எந்த கொடுத்துருப்பாங்க, அதை விட அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஹிமிக்கோட பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தனமாக இருக்கும், பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டடனை வந்து கொடுப்பாங்க, நான் என்ன மனுஷன் நான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் இது பார்த்துக்க அப்படின்னு ஒரு ஸ்கர்ட் கொடுப்பாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சிருக்குது, எல்லாருமே பத்துக்கு பத்துன்னு சொல்லிடுவாங்க. கோமிக்கும் பிடிச்சிரும், 10-10 எல்லாருமே பார்க்கறனால வெக்கப்பட்டுக்கிட்டு மறுபடியும் உள்ளே போயிருவாங்க. உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா கோமி அப்படிங்கும்போது 10-10 சொல்லிடுவாங்க. அப்போ கோமிக்கு நான் எடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா கோமி வந்து தன்னோட எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து வச்சுட்ருப்பாங்க. முடி அதிகமாக இருந்ததை பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. சில பேருக்குலாம் ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்களுக்கு ஃபேமிலி சலூன் இருக்குது. இந்த சலூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் அப்புறம் இன்னொரு லேபர், நீ போய் எங்கள் வாசப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசப்பு இருக்க உள்ளே விட்டுறாங்க. கோமி திடீர்னு வராங்க, ரொம்ப அப்போ நீங்கள் கஸ்டமராக வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோமி வந்து பயப்படுறாங்க, ஷோகோ நீங்கள் வந்துட்டியா, வா உள்ளவா அப்படிங்கிறாங்க. என்ன அந்த பொண்ணு என்கூட பேசாமல் நம்ம ஓனர்கிட்ட மட்டும் பேசுகிறா, என்ன ஆச்சு எனக்கு அப்படிங்கிறாங்க. ஏய் ஷோகோ உனக்கு நான் என்ன மாதிரி முடி விட்டு அப்படின்னு ஓனர் கேட்குறாங்க. வா அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிறா, இருந்தாலும் அவள் எவ்வளவு க்யூட்டாக இருக்கிறா, இவன் வந்து நம்ம ஓனர்கிட்ட மட்டும் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பேர் வச்சுருப்பாங்க, நான் சும்மா ஓனர்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ சரி உனக்கு முடி ரொம்ப ஷார்ட்டாக வெட்டிட்டு அப்படிங்கும் போது கோமி வந்து தலையாடுறாங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. வா எனக்கு பிடிச்ச ரெண்டு பொண்ணுங்க ரொம்பவே அழகாக இருக்கிறாங்கல்ல, அவங்க உண்மையிலேயே ரொம்பவே ஒரு சினிமேட்டிக் வெர்ஷன் மாதிரி இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாசிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க. போய் வேலையை பார்க்காம முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற அப்படின்னு, வா இந்த பொண்ணு கட்டிங் பண்ணும்போதே தூங்கிட்டு இருக்கிறாப்பார் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவனும் தூங்கலை, அவன் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இவன் கண்ணை முழிச்சிட்டு இருக்காள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆச்சரியப்படுறாங்க. சரி அப்போ சரி உன்னோட ஸ்கூல் லைஃப்பில் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு, ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இது உன்னோட செக்ஷனுக்கு போய் முடிய கழுவுற வேலைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபருக்கு வந்து வேலையை கொடுத்துட்டாங்க. அப்பாடா இனிமேலாவது என் வேலை வந்தது, நான் இவங்க கூட பேசுகிறதே வேலையை வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ உன் பேர் என்ன, நீங்கள் எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீங்கள் 12 வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் தொட்டு காட்டுறாங்க. இவளுக்கு என் கூட பேசக்கூட பிடிக்கலையா, நான் என்ன அந்தளவுக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கோமி எங்கள் பாரு உன் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேலன்ஸ் காசு கொடுத்துட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. இந்தா உங்களோட மீதி பேலன்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு புக்கில் ஒரு பாட்டை வந்து தொட்டு காட்டுறாங்க. இவங்க வெளியே வந்துட்டு சரி மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிச்சு விட்டுறான். திடீர்னு அந்த ஓனர்கிட்ட போய் எனக்கு ஏன் என்னாச்சு அந்த பொண்ணு ஏன் கூட எப்போவுமே பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது சில பேருக்கு மற்றவங்க கூட பேசுறதுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன தொட்டு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்னு எழுதியிருக்கும் அதை தொண்ணு தொட்டு கட்டியிருப்பாங்க. அடுத்த நாள் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வித்தியாசமாக பார்க்காமலே போயிட்டு இருக்கிறாங்க. டடனை ஒன்று தான், அட நீ என்ன ஹேர் கட் பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க. என்னால் மட்டும் ஏன் அவளை வந்து பார்க்க முடியல அப்படின்னு யாமை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிறாங்க. இவளுக்கு என்ன கட்டிங் பண்ண மாதிரி இல்லைன்னு ஆச்சரியப்பட்டுருக்கிறாங்க. அடுத்த நாள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மற்றவங்க கூட பேசாமல் இருக்கிறவங்களுக்கு என்னென்னமோ யோசிக்க தோணும்ல ஓவர் திங்கிங் அந்த மாதிரி கோமி வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன பண்ணியிருப்பாங்க இவங்க செஞ்ச செயலை வந்து அவங்க எப்படி இப்படி நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமி வந்து நைட் நேரம் வந்து ஃபுல்லாக ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஹிமிக்கு என்னை பற்றி என்ன நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நினைக்கிற பார்த்துட்டு டடரம் என்ன நினச்சிருப்பா, யாம் என்ன நினச்சிருப்பா, நாஜிம் என்ன நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இதெல்லாத்தையுமே யோசிக்கும் போது அப்படியே லைட்டாக தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலேஜில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தில் நின்றுக்கிறாங்க. திடீர்னு நாஜிமி இருந்துக்கிட்டு நான் சாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னாச்சு ஏன் அப்படிங்க டடனை கேட்கும்போது நான் சாகத்தான் போகிறேன் அப்படின்னு நாஜிமி வந்து சொல்கிறாங்க. ஏய் சாகாது அப்படின்னு சொல்லிட்டு கோமி அழுகிறாங்க. நான் நஜமல்ல சாக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது நஜமலும் உனக்கு தெரியாது அப்போ சரி நானே உனக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது பாடுறா அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னும் விளையாடணும்னு ஆசை இருக்குது ஆனால் எக்ஸாம் வந்து என்ன முடக்கிறமே எப்படி அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நம்ம படிக்கிறதுக்கு ஹிமிக்க கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நான் இங்கே வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நஜிமி கத்துறாங்க. லைப்ரரியில் ஒரு பொண்ணு வந்து டப்புன்னு மண்டையில் அடிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணு அப்படிங்கும்போது அவர் தான் இந்த லைப்ரரிக்கு சீனியர் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னால் படிக்கலாம் முடியல எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. காமிக்கு பிடிச்சிட்டு சத்தம் போடுறாங்க. டப்புன்னு ஒரு அடி வாங்கிட்டாங்க. தன்னோட பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய உடன் பிளாக்ஸ் இருக்குது. இது ஒரு கேம்னு ஆடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. கோமி நீயும் ஆட போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த லைப்ரரி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு தடவைக்கு மேலே அடி வாங்கினா லைப்ரரி விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. கோமி வந்து இவங்களே ஆடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. டடனை வந்து ட்ரை பண்ணும்போது அந்த பிளாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடும். நாஜிமி வந்து அடி வாங்கிட்டு வெளியே தூக்கி போட்டுருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே அடி வாங்கியிருப்பாங்க. என்ன மனுஷன் என்னால் தானே உங்களுக்கு ரெண்டு பேருக்கு அடி விழுந்துருச்சு அப்படிங்கும்போது நான் எப்போவுமே விளையாடணும் தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு கோமி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாஜிமி வந்து ரொம்பவே ஸ்கோரில் அதிகம் எடுத்திருப்பாங்க. படிக்க வேணாம் சொன்னால் வந்து இவ்வளோ அதிகமாக மார்க் வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. திடீர்னு இடனவும் வராங்க. இவ என்னை விட மார்க் அதிகமாக எடுத்துடலை அப்படின்னு. ஸோ திடீர் திடீர்னு குறுக்க வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்லாம் முடிஞ்சோடனே நான் யாருக்காவது கால் பண்ணி ஏங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமி வந்து நினைக்கிறாங்க. அப்போ சரி ஃபோன் எடுத்துகிட்டு யாருக்காவது கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமி வந்து கால் ஹிஸ்ட்ரியை பார்க்குறாங்க. டடனோவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் போகும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கிறாங்க. அப்போ நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டாங்க. டடனோவுக்கு ஒரு ஃபீலிங் மட்டும் வருது. வெயில் காலத்தில் என்னென்ன பண்ணலாம், நான் கோமிக்கு நேரம் கால் பண்ணட்டுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அண்ணனுக்கு பேருமா பைத்தியம் முடிச்சிக்கிச்சு அப்படின்னு தன்னோட தங்கச்சி வந்து சொல்கிறாங்க. அவளுக்கு நான் இப்போ கால் பண்ண என்ன பண்ணுவா அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன் சும்மா ஒரு கால் தானே பிடிங்க பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டே அண்ணா உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது ஸோ ரெண்டு பேருக்குமே திடீர்னு பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் கால் வருது. என்னென்னு பார்த்தா நாஜி மீதே கால் பண்ணுறாங்க. ஏய் நம்ம சம்மர் வெக்கேஷனுக்கு அங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம விளையாட போகிறோம் அங்கே நீங்கள் வரீங்களா அப்படின்னு கோமி வந்து கேட்குறாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பேசுகிறாங்க. ஃபோனில் கெஸ்டர் கட்டினா எதுவும் தெரியாதுல்ல. அப்போ டடனாவும் கோமியும் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. போக போக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்க முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.